எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சுவை விளாக். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு நல்ல ஸ்பைசியான எக் மசாலா எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம். வாங்க. எக் மசாலா செய்யறதுக்கு 100 பாத்திரத்துல 5 முட்டை எடுத்திருக்கேன். அதுல முட்டை முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டு அதுல 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கிறேன். இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சு. இப்போ முட்டையை நல்லா தோல் அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். எக் மசாலா செய்யறதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன். கடாய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம். நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. இது நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஆறினதுக்கு அப்புறம் நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்போ பொடி பண்ணியாச்சு. அதே பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு நல்லாவே பொரிஞ்சிருச்சு. 2 பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன். வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் நல்லா பொடியாக கட் பண்ணிக்கலாம். 3 போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இது கூட நம்ம பொடியா கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட நான் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் குழம்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிளகாய் தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதக்கியாச்சு. நான் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் எல்லாம் சரி பார்த்துக்கலாம். சப்போஸ் உப்பு காரம் தேவைப்பட்டால் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம 1 மூடி போட்டு மூடி விட்டுடலாம். இப்போது கிரேவி நல்லா குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்சு உரித்து வச்சுருக்கிற முட்டையை எடுத்துக்கலாம். எடுத்துட்டு முட்டையோட மேல் பாகத்தில் கத்தியால் 4-5 கீரல் போட்டுக்கலாம். கீரல் போட்டு 1 by 1 கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா எக்கையும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா கிரேவி திக் ஆயிடுச்சு. நம்ம பொடி பண்ணி வச்சிருக்கிற மிளகு சோம்பு தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் கொடுத்துக்கலாம். நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் நல்லா கிரேவிலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு குக் பண்ணலாம். இப்போ கிரேவிலேருந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டேஜ் வந்துடுச்சு. இப்போ நம்ம பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை தூவி இறக்கிடலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை அழுத்த மறந்துடாதீங்க. இந்த டிஷ்ஷை பத்தின உங்களோட கமெண்ட்ஸ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.